சோம்பேறி ஏன் சிட்டி குர்ரா. நான் டிஸ்டன்ஸ் கை கட்டுறது ஒருத்தர் டீ இல்ல. என்ன தங்கச்சி இவ? என்னமா சாப்பாடு ரெடி ஆயிடுச்சுப்பா, சாப்பிட வாங்க. அப்படியாமா, நீ போ, அப்பா வரேமா. சரிப்பா, சீக்கிரம் வாங்க. டேய், இப்படி படுத்து படுத்து தூங்கிட்டு இருந்தா வாழ்க்கையில எப்பதான்டா உருப்பட போற? பா, தூங்கலப்பா, கேம் தான் விளையாடிட்டு இருக்கேன். இப்படியே கேம் விளையாடிட்டு இருந்தா நீ பெரிய அறிவாளி ஆயிருவே. நீ ஒரு வேலைக்கு போ. நாலு பணத்தை சம்பாதி, அப்போ உன் மேல எனக்கு நம்பிக்கை வரும். அப்போ நான் பணம் தரேன். எல்லா அப்பாவும் இப்படிதான்ப்பா, ஏதாச்சும் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சுக்கிட்டே தான் இருக்கீங்க. நீ எல்லாம் எங்கடா உருப்பட போற? பா பா, என் பிசினஸ்க்கு ஏதாவது வழி சொல்லுப்பா. பா, என்னம்மா பைபிள் படிச்சுட்டு இருக்கியா? ஆமாப்பா. ஏன் பா நல்லா இருக்கீங்க? ஒண்ணும் இல்லம்மா, வர வர உங்க அண்ணனை நினைச்சாதான் எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. ஏன்பா, என்னாச்சுப்பா? வர வர உங்க அண்ணன் ரொம்ப சோம்பேறி ஆயிட்டே போறாமா. நீ வச்ச டீய கூட எடுத்து குடிக்கலனா பாரு. ஆமாப்பா, அவ எந்த வேலையும் செய்ய மாட்டான்ப்பா. இப்படியே அவ எல்லா வேலையும் தள்ளி தள்ளி போட்டுட்டே இருக்கறான்ப்பா. இப்படி இருந்தா அவ வீணா போயிடுவான்ப்பா. ஆமாமா, அண்ணன் நினைச்சா எனக்கு ரொம்ப கவலையா தான் இருக்கு. நீ பைபிள் படிச்சிட்டு அண்ணனுக்காக பிரேயர் பண்ணு, சரியாமா? சரிங்கப்பா. என்ன செஞ்சிருவே? அப்படி உங்ககிட்ட என்ன பிசினஸ் ஐடியா இருக்கு? ஐடியா 1000 இருக்கு.
நீங்க பணம் கொடுத்தா தான் என்னால ப்ரூவ் பண்ண முடியும். சரி பாப்போம் உன் ஐடியா என்னன்னு. நாளைக்கு பணத்தை ஏற்பாடு பண்ணிட்டு போறேன். ம், சரிப்பா. கொடுப்பாரா மாட்டாரா? பா, நேத்து நான் கேட்டதுக்கு எதுவுமே சொல்லாம ஊர் கிளம்பிட்டீங்க. ஏய், நீ கேட்டத நான் செஞ்சிட்டேன்டா. உனக்கு ஒரு செக் போட்டு நம்ம வீட்டுல வச்சிருக்கேன். அப்படியாப்பா, எங்க வச்சிருக்கீங்க? அதான் சொன்னேன்லடா, நம்ம வீட்டுலதான் வச்சிருக்கேன். அதான் சொல்லிட்டீங்களப்பா, நம்ம வீட்டுலன்னு. வீட்டுல எங்க வச்சிருக்கீங்க? உன் பிசினஸ்க்கான முழு தொகையும் அதுலதான் இருக்கு. ஆனா நீ தான் அதை தேடி கண்டுபிடிக்கணும். அதுதான் உனக்கு டாஸ்க். அப்பா, அப்பா அது எங்க இருக்குன்னு சொல்லிட்டு போங்கப்பா. செக்கு வச்சிருக்கேன். எங்க வச்சிருக்காரு? செக்கு வச்சேனே, செக்கு வச்சிட்டாரு. எங்க வச்சிருப்பாரு? எங்க வச்சிருப்பாரா? இல்லையே, எங்க இங்கயா? இல்லையே, என்ன இப்படி பண்ணிட்டாரு அப்பா? பிசினஸ் பண்றது தான் டாஸ்க்னு நினைச்சேன். பிசினஸ்க்கு டாஸ்க் வைக்கிறாரு. நம்ம தேர்றதே ஒரு வேலையை நம்மளை செய்ய வைக்கணும்னு அப்பா பிளான் பண்ணிருப்பாரோ? நாளைக்கு அடிக்கலாம். பப்ஜில அப்டேட் போட்டிருப்பாங்க, பேசாம அதை விளாடு. பாப்பா, அப்பா ஒரு செக்கு போட்டு ஒழிச்சிட்டு போயிட்டாரு. அது எங்க கொஞ்சம் தெரிய கொடுக்கறியா? போடா சோம்பேறி. இப்படி சொல்லிட்ட அண்ணனுக்காகவும் தெரிய கொடு. அப்பா உனக்காக கொடுத்தது, நீ தான் தேடி கண்டுபிடிக்கணும். தேடி கொடுத்தா உனக்கு கொஞ்சம் பங்கு கொடுக்கலாம்னு நினைச்சேன். வேணான்ற சோம்பேறி. எப்பெல்லாம் வேலை வாங்க ஐடியா பண்றான். படுத்து படுத்து நமக்கே போர் அடிக்குது. பசமா அப்ப சொன்ன செக்க தேடி பாப்போமா? தேடி தேடி பார்த்தும் போர் அடிக்குதே. என்ன பண்ணுவோம்? படுத்துருவோம். படுத்து என்ன பண்ணுவோம்? தூங்கிடுவோம். வீணு முழுக்கும் தேடிட்டோமே, எங்கேயும் கிடைக்கல. ஒருவேளை படுத்து படுத்து தூங்குறோன்னு வெட்டுக்கிளி வச்சிட்டாரோ? இல்லையே, இங்கேயும் இல்ல. இதுக்கு மேல நம்மளால தேட முடியாது. ஹே லூசு. என்னடா சோம்பேறி? ஏய், என்னப்பாப்பா? அதுக்கு நான் என்ன மரியாதை இல்லாம சொல்லுவ? நீ ஃபர்ஸ்ட் மரியாதையா கேட்டியா? சரி, என்னன்னு சொல்லு இப்போ. பாப்பா, அப்பா நாளைக்கு கல்ல வந்துருவாரு. நான் அந்த செக்க கண்டுபிடிக்கவே இல்ல. கொஞ்சம் ஹெல்ப் பண்ண. நீ உருப்படன்னு சொல்லிதான் அப்பா அந்த வேலையை உன்கிட்ட சொன்னாரு. நீ அதை செய்யாம என்கிட்ட சொல்றியா? உனக்கு அப்பாவே பரவாயில்லையம்மா, நீ அப்பாக்கு மேலேயே பேசுறிய. நான் அப்பாவோட பிள்ளை, உன்ன மாதிரி சோம்பேறி கிடையாது. சரிம்மா, பாத்து போ. அஞ்சலி, அப்பாவுக்கு தண்ணி கொண்டு வாமா. என்னடா இப்படி உட்கார்ந்துருக்க? என்னப்பா, செக்கு போட்டு அதை ஒழிச்சு வச்சுட்டு போயிட்டீங்க. அஞ்சு நாள் அதை தேடி எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா? இன்னும் அதை நீ தேடி கண்டுபிடிக்கலையா? பா, அப்படிலாம் இல்லப்பா. டெஸ்க்ல தென்ன, பெட்ல தென்ன, அங்கங்க எல்லாத்தையும் தேடிதான்ப்பா பார்த்தேன். இந்தாமா உன் பைபிள். எங்கடா உன் பைபிள்ல தேடி பாத்தியா? என்னப்பா சொல்றீங்க, ஏன் பைபிள் இல்லையா? பாப்பா, பைபிள் எங்க இருக்கு? உன் பைபிள் எங்க இருக்குன்னே உனக்கு தெரியல. நீ எல்லாம் இங்க உருப்பிட்டு போற. இப்போ நீ இவ்வளவு நாளா பைபிளா படிக்கலையா? ரொம்ப பேசாதீங்கப்பா, இந்த வாரேன். என்னம்மா, அவன் செக்கையும் தேடி எடுக்கல, பைபிளையும் படிக்க மாட்டான். அவன் எங்கப்பா உருப்படவே மாட்டான்ப்பா. எப்ப பார்த்தாலும் போர்க்கை பத்தி தூங்கிட்டே இருக்கான்ப்பா. என்னப்பா சொல்றீங்க, ஏன் பைபிள் வச்சிருந்தீங்க?
ஒரு மாசமா நான் ஆடியோ பைபிள் தான் கேட்டுட்டு இருந்தேன். கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. உனக்கு பைபிள் படிக்கிறதே கஷ்டமா இருக்கு, அப்புறம் எங்க செக்க தேடி கண்டுபிடிக்க போற? வீட்டுக்குள்ள இருந்த பைபிளையே தேடி கண்டுபிடிச்சு உன்னால எடுக்க முடியல. இதுல வேற பிசினஸ் வேற பண்ண போறேன்னு சொல்ற. உனக்கு பணத்தை கொடுத்தனா உன் சோம்பேறித்தனம் உன்னையும் அழிச்சிரும், உன் வாழ்க்கையும் அழிச்சிரும். நீ இதை உணரணும் தான் நீதிமொழிகள் 13:4 வசனம் பக்கத்துல வச்சுட்டு போனேன். அந்த வசனத்தையும் ஹைலைட் பண்ணி வச்சிருந்தேன். இவன் எங்க உருப்பட போறான்? இந்த வசனத்தை நீயே அவனுக்கு சத்தமா நல்லா படிச்சு காமி. அப்படி என்னதாம போட்டிருக்க அந்த வசனத்துல? சோம்பேறியுடைய ஆத்மா விரும்பியும் ஒன்றும் பெறாது, ஜாக்கிரதை உள்ளவர்களுடைய ஆத்மாவோ புஷ்டியாகும். நீதிமொழிகள் 13:4.